டியூப் தமிழ் காணொளி நேர்களுக்கு வணக்கம் தென்னாப்பிரிக்காவில் பெண்கள் போராட்டம் பாலியல் பலாத்காரம் ஒவ்வொரு மூன்று மணி நேரத்திற்கும் ஒரு பெண் என்கின்ற அடிப்படையில் படுகொலை தென்னாப்பிரிக்காவில் பெண்களுக்கு எதிராக வளர்ந்து வருகின்ற இந்த மோசமான பாலியல் பலாத்காரமும் படுகொலைகளும் போதும் போதும் என்று பெண்கள் ஆர்ப்பாட்ட பேரணி ஒன்றில் ஈடுபட்டார்கள் இந்த விவகாரமானது உலகத்தின் கவனத்தை தொட்டிருக்கின்றது கடந்த ஆண்டு நடைபெற்றிருக்கின்ற குற்ற சம்பவங்கள் தொடர்பாக வெளியாகி இருக்கின்ற அறிக்கையில் மொத்தம் இருபத்தி ஓராயிரத்தி இருபத்தி ரெண்டு பேர் கொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள் இவர்களில் இரண்டாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஒரு பேர் பெண்கள் ஆயிரத்தி நாற்பத்தி ஒரு பேர் சிறு பிள்ளைகள் என்று கூறப்படுகின்றது ஐம்பத்தி நானூற்றி இருபது பாலியல் தொடர்பான வழக்குகள் வந்திருக்கின்றன அதில் நாற்பத்தி ஓராயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி மூன்று வழக்குகள் பாலியல் பலாத்கார வழக்குகள் பெண்கள் பாடசாலை போகின்ற பொழுது சிறு பெண் பிள்ளைகள் பாலியல் பலாத்காரம் செய்யப்படுகின்றார்கள் ஆசிரியர்களினால் பேருந்தில் செல்லுகின்ற பொழுது பேருந்து சாரதிகளினால் பாலியல் பலாத்காரம் செய்யப்படுகின்றார்கள் வீட்டில் பெண்கள் தனியாக இருக்க முடியவில்லை நெல்சன் மென்டேலா கண்ட சுதந்திரம் போயிருக்கின்ற போக்கு போதும் 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 இல்லையேல் அதிபரை மாற்ற வேண்டும் அடுத்த தேர்தலில் என்று மக்கள் போராட்டம் ஒன்று வெடித்திருக்கின்றது அதேவேளை அமெரிக்காவில் இன்னொரு போராட்டமும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இருக்கின்றது அயல் நாடுகளில் இருந்து வந்து பணியாற்றுகின்ற கருப்பின மக்கள் படுமோசமாக தாக்கப்பட ஆரம்பித்திருக்கின்றார்கள் தமக்கு வேலையில்லை என்று கருப்பின மக்களை கருப்பர்களை தாக்குகின்ற சூழ்நிலை உருவாகியிருக்கின்றது மேலும் தென்னாப்பிரிக்காவில் கூட்டு பாலியல் பலாத்காரம் என்பது அன்றாட நடவடிக்கையாக இருந்து வருவதாகவும் நிபுணர்கள் கூறுகின்றார்கள் இதை எதிர்த்து பெண்கள் போர்க்கோலம் பூண்டிருக்கின்றார்கள் இதற்கு இடையில் ஈரானில் பெண்கள் உதயபந்தாட்டம் விளையாடலாம் என்று அறிவிக்கப்பட்டிருக்கின்றது பெண்களுடைய அணி களமிறங்க இருக்கின்றது எதிர்வரும் அக்டோபர் பத்தாம் திகதி பெண்களுக்கான உதைபந்தாட்ட அணியினுடைய உலக அளவிலான போட்டிக்கான தேர்வில் ஈரானிய பெண்கள் பங்கேற்க இருக்கின்றார்கள் இது ஈரானினுடைய சமீபகால முன்னேற்றமாக இருக்கின்றது சவுதி அரேபியாவை தொடர்ந்து ஈரானிலும் பெண்கள் தொடர்பான விடுதலைகள் ஏற்பட்டு வருவதை காணக்கூடியதாக இருக்கின்றது கடந்த சில வாரங்களுக்கு முன்னதாக இருபத்தி ஒன்பது வயதுடைய பெண்மணி ஒருவர் உதைபந்தாட்டத்தின் மீது விருப்ப விளையாடிந்து சென்று பார்த்து அகப்பட்டார் இவருக்கு ஆறு மாதங்கள் சிறை தண்டனை விதிக்கப்படக்கூடிய அபாயம் இருந்த நிலையில் அவர் தன் மீது பெட்ரோலை ஊத்தி கொளுத்தி கொண்டு மரணமும் அடைந்தார் இதனால் இவ்வளவு தூரம் பெண்களுக்கு உதயப்பந்தாட்ட ஆர்வம் இருக்கின்ற பொழுது இனியும் இஸ்லாமிய சட்டங்களினால் அவர்களை தடுப்பதில் யாதொரு பயனும் இல்லை என்ற இடத்துக்கு ஈரானிய இஸ்லாமிய குடியரசு வந்திருப்பது ஒரு முக்கியமான மாற்றம் என்று கூறப்படுகின்றது ஆனால் தென்னாப்பிரிக்காவில் நிலைமை அவ்வாறாக இல்லை மூன்று மில்லியன் பறவைகள் அமெரிக்கா கனடா ஆகிய நாடுகளில் இருந்து பறந்து போய்விட்டன எங்கு சென்றன என்று தெரியவில்லை கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதிலிருந்து இரண்டாயிரத்தி பதினெட்டு வரையான காலப்பகுதியில் சுமார் நாற்பத்தி எட்டு ஆண்டு கால இடைவெளியில் இந்த மூன்று மில்லியன் பறவைகளும் காணாமல் போய்விட்டன பன்னிரண்டு விதமான பறவை குடும்பங்களில் இருந்து இவைகள் பறந்து போயிருக்கின்றன இவை மிக மிக சாதாரணமான பறவைகள் என்றும் பறவை கண்காணிப்பாளர்கள் கூறுகின்றார்கள் எதற்காக இந்த பறவைகள் அமெரிக்காவையும் கனடாவையும் வெறுத்து வெளியேறின இதற்கு காரணம் அந்த நாடுகளில் ஏற்படுகின்ற நகரமயமாக்கம் காடுகளை அழித்து வீடுகளை உருவாக்கி வருகின்ற காரணத்தினாலும் தொழிற்சாலைகளை உருவாக்குகின்ற காரணத்தினாலும் அதிலிருந்து பரவுகின்ற புகை காரணமாகவும் இயற்கையை குலைத்து கொண்டு செல்லுகின்ற காரணத்தினாலும் காடுகள் எரிந்து கொண்டிருக்கின்ற காரணத்தினாலும் பறவைகள் அங்கு வாழ முடியவில்லை எனவே உலக நாட்டு மக்கள் கனடாவிற்கும் அமெரிக்காவிற்கும் அகதிகளாக ஆவது போனால் காணும் என்று படையெடுத்து கொண்டு இருக்க பறவைகளோ அமெரிக்காவும் கனடாவும் வாழ்வதற்கு ஏற்ற இடமில்லை என்று பறந்து கொண்டிருப்பது ஆச்சரியத்தை தருகின்றது இதுபோல ஐரோப்பாவில் இருந்தும் ஏராளம் பறவைகள் காணாமல் போய்விட்டதாக கூறப்படுகின்றது இந்த பறவைகள் எங்கே செல்லுகின்றன இந்த பறவைகள் மனிதர்களுக்கு சொல்லுகின்ற செய்தி என்ன மனிதர்களுடைய தவறை இந்த பறவைகள் எடுத்து விளக்குகின்றன இதற்கிடையில் காலநிலை பருவநிலை புவியை வெப்பமாக்காதீர்கள் என்பதற்கான ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்று அந்த ஆர்ப்பாட்டத்தில் இளையோர் குழுவினர் அமெரிக்க அதிகாரிகளுடனும் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய அதிகாரிகளுடனும் பேசியிருப்பதாக கூறப்படுகின்றது உலகத்தில் மாற்றம் ஏதும் இந்த போராட்டத்தால் வருமா என்றால் கிரைட்டா ஸ்வீடன் நாட்டு இளம் பெண்ணை ஒரு குறியீடாக வைத்து உலகளாவிய ரீதியில் இதை முன்னெடுப்பதற்கான ஒரு பணியை பசுமை இயக்கம் உட்பட உலகத்தின் பல்வேறு அமைப்புகள் முன்னெடுத்திருக்கின்றன உடனடியாக பலன் தராவிட்டாலும் இப்பொழுது தொழிற்சாலைகளில் இருக்கின்ற நிர்வாகிகளுக்கும் தலைமை நிர்வாகிகளுக்கும் இவ்வாறான ஒரு பிரச்சினை இருக்கின்றது என்பதை இப்பொழுது அவர்கள் தம்மளவில் ஏற்றுக்கொள்ள தொடங்கிவிட்டார்கள் என்பதுதான் இதில் ஒரு வளர்ச்சி என்றும் அரசியல்வாதிகள் செய்வதற்கு ஒன்றுமில்லை ஆனால் தொழிற்சாலைகளும் புவியை வெப்பமாக்கும் நிறுவனங்களும் தம்மை மாற்றி கொள்வதற்கு கண்களை துறந்திருக்கின்றது இந்த மாணவர் போராட்டம் என்றும் நிபுணர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள் இது டீப் தமிழ் காணொலிக்காக டென்மார்க்கில் இருந்து துறை வணக்கம் உறவுகளே